இந்த வீடியோ எதை பற்றினு தம்னேல் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 தீபம் எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 தீபம் எடுத்தனால நான் வந்து 5 5 mm எல்இடி லைட் யூஸ் பண்ணுறேன், எல்லோ கலர். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான எல்இடி யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நான் வந்து 10 meters எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும். அதனால் நான் வந்து மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரில் பிட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்துக்கு வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தீபத்துக்கும் நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும். நான் வந்து ஸ்பீட் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தீபத்துக்கு போட்டாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி 3 தீபத்துக்கு போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 தீபத்துக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பேன். அப்புறம் மீதி 3 தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து 2 ஹோல்ஸ் போட்டிருப்பேன். ஏன்னா ஒயர் உட் எடுக்கிறதுக்காக 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அப்புறம் இந்த லைட்டோட டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனோட் இது கேத்தோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாங்கஸ்ட் டெர்மினல் வந்து ஆனோட், ஷார்ட்டஸ்ட் டெர்மினல் வந்து கேத்தோடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வரணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் கீழே வந்து வாட்டரில் டிப் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு உடனே காஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். இது பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இது பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணக்கப்புறம். பார்த்தீங்கன்னா நான் 5 லைட்டுக்குமே க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்குள்ளே அந்த ஒயரை வந்து விட்டுருங்க. இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து நம்ம சால்டர் பண்ணோம். ரெட் கலர் ஒயரை பார்த்தீங்கன்னா ஆனோடு டெர்மினல்லையும், பிளாக் கலர் ஒயரை வந்து கேத்தோட் டெர்மினல்லையும் சால்டர் பண்ணிடுங்க. ஆனோடு சால்டர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் ஸ்லீவ் இல்லாட்டி நீங்கள் வந்து சாதா ஸ்லீவ் போடலாம், இல்லாட்டி நீங்கள் டேப் போட்டுக்கலாம். இந்த ஷார்ட்டஸ்ட் டெர்மினல் கேத்தோட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் வந்து சால்டர் பண்ணிடுங்க. சால்டர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து இப்படி வச்சு நீங்கள் வந்து க்ளூ போட்டுருங்க. லைட் சென்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு க்ளூ போட்டுருங்க. இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து எல்லா தீபத்துக்கும் பண்ணணும். இந்த தீபம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிலேருந்து எடுத்த பாசிட்டிவ் ஒயரை இந்த லைட்டோட மைனஸில் கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீட் பண்ணியிருப்பேன், வீடியோ வந்து லென்த்தாக போகுதுன்னு. நீங்கள் செட்டிங்ஸில் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா லைட்டோட கேத்தோட் டெர்மினலில் வந்து சால்டர் வச்சுருங்க. சால்டர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீட் ஸ்லீவ் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஒயரை வந்து லைட்டோட ஆனோட் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா சால்டர் வச்சுருங்க. சால்டர் வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த லைட்டை வந்து அந்த தீபத்தில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. க்ளூ வந்து நல்லா போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்ட இடத்துலையும் பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ நீங்கள் ஒயர் இழுத்தால் ஒயர் வந்து ஆடாமல் இருக்கும். இதே கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா தீபத்துக்கும் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா 2 பண்ணிட்டேன். 2 பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 தீபத்துக்கும் அதே மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் கடைசி தீபத்துக்கு மட்டும் கொஞ்சம் மாறும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயர் டிஸ்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரை பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரை பார்த்தீங்கன்னா லைட்டோட கேத்தோட் டெர்மினல் வந்து சால்டர் வச்சுருங்க. சால்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹீட் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 220 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து 5 mm லைட்டில் பார்த்தீங்கன்னா ஆனோட் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 12 வோல்ட் சப்ளையில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஃபியூஸ் போயிடும். அதனால்
220 ஓம் ரெசிஸ்டர் போட்டுக்கோங்க. ரெசிஸ்டரோட ஒரு எண்டை வந்து லைட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா அதே ஹோல்ஸில் வந்து விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயரையும் பார்த்தீங்கன்னா அதே ஹோல்ஸில் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து அந்த தீபத்தில் க்ளூ போட்டு ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. இந்த ரெண்டு ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ளையில் கனெக்ட் பண்ணோம். உங்கள்கிட்ட பேட்டரி இருந்துச்சுன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி 12 வோல்ட் சப்ளை இருந்துச்சுன்னா அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா தீபத்துக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாற்றி கொடுக்கூடாது, ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி முடிச்சாச்சு, அதனால் பண்ணதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 5 தீபத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரியஸாக கனெக்ஷன் கொடுத்துட்டேன். கனெக்ஷன் டெக்கிற வேணும்னா கேளுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். லைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளோ ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 வோல்ட் அடாப்டர் இருந்தனால நான் வந்து லைட்டோட ஒயரை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ண தீபத்தை பார்த்தீங்கன்னா எப்பயும் போல வைக்கிற மாதிரி நான் வந்து வச்சு காமிக்கிறேன். அந்த தீபத்துக்கும் இந்த தீபத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமும் தெரியல. நான் வந்து இதில் வந்து 5x5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா தீபம் கனெக்ட் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். Jack it up. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.